வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வருஷம் முன்னால ராகுல் காந்தி பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அதாவது, வெறுப்பை மட்டும் வியாபாரம் செய்யக்கூடிய அரசியல் சந்தையில் அன்புக்காக நான் ஒரு கடையை திறக்கிறேன், இந்த அன்பு வேணும்னா எல்லாரும் என் பின்னால வாங்க அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பாரத் ஜோடோ யாத்திரைகள் நடந்தது, பல பேரை போய் நேர்ல சந்திக்கிறாரு. ராகுல் காந்தியுடைய அரசியல் பல பேருக்கு பிடிச்சிருக்கு. அதை தொடர்ந்து ஜெயிக்கவே மாட்டாங்க, காங்கிரஸ் முக்து பாரத்தை நாங்க அமைச்சிட்டோம் அப்படின்னு கொக்கரிச்ச பிஜேபிக்கு 2024 தேர்தல்ல ஒரு பெரிய அடி கிடைச்சது. மக்கள் ரொம்ப தெளிவா மீண்டும் ஒரு முறை மெஜாரிட்டி பாஜக அரசு அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பல இடங்களில் காங்கிரஸ்க்காக ஓட்டு போட்டாங்க. அதோடைய விளைவு 300 மேல ஜெயிப்போம், 400 மேல ஜெயிப்போம், அப்கி பார், 400 பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபியால 240 தொடர்றதுக்கே முக்கி முனக வேண்டியிருந்தது. வெறும் 40 சீட்டுகள் ஜெயிச்ச காங்கிரஸ் 99 சீட்டு ஜெயிச்சு இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற போஸ்டையே 10 கிடப்புல போட்டு வச்சிருந்த பிஜேபி வேற வழியே இல்லாம இன்னைக்கு ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷனா வந்து உட்கார்ந்து பிஜேபிய தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பார்லிமெண்ட் ஸ்பீச் எல்லாம் பார்த்து நாம எல்லாம் வேந்திருக்கோம், பாராட்டியிருக்கோம், இவ்வளவும் பண்ணிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வெக்கப்படுற அளவுக்கு, ராகுல் காந்தி வெக்கப்பட்டு தலகுனியற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலம் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. இங்க தொடர்ந்து கொஞ்ச நாளா கம்யூனல் டென்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பார்பர் ஷாப்ல தொடங்கின சண்டை அது கம்யூனல் டேர்ன் எடுத்து இன்னைக்கு இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கு இடையே அங்க ஒரு பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாஸ்க் வந்து எல்லை மீறி கட்டி இருக்கிறாங்க, பர்மிஷன் இல்லாம கட்டி இருக்கிறாங்க, அதை உடனே இடிக்கணும்னு அங்க இந்துக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. வெளி மாநிலங்கள்ல இருந்து பல பேர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. உள்ளூர்காரன் யாரு வெளியூர்காரன் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு, இல்லைன்னா அங்க இந்த மாநிலத்துடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் வரும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் அரசு இதை ஒன்றும் பெருசா எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணல. அதனால காங்கிரஸ் மீது மக்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே காங்கிரஸை பார்த்து காரி துப்புற நிரம்பி கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல எல்லாம் ஹைஜீன் இல்ல, சுத்தபத்தமா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. உள்ளூர்காரன் யாரு வெளியூர்காரன் யாரு, யாரு வியாபாரம் பண்றா, யாரு கடை நடத்தினா, இந்த எந்த விஷயமும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கம்யூனல் டென்ஷன் இருக்கு. இதுலனா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கடைக்காரனும் தன்னுடைய கடை வாசல்ல அவங்களுடைய போட்டோ ஐடென்டிட்டி கார்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும், ஓனர் யாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வருது. காங்கிரஸ் தரப்புல அவங்களோட PWD மினிஸ்டர், அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் விக்ரமாதித்ய சிங் இதை வெளியிடுறாரு. இதை வெளியிடும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பிரஸ் மீட்ல, யூபியில யோகி ஆதித்யநாத் ஆட்சியில கொஞ்ச வாரம் முன்னால இந்த கவர் யாத்ரா அப்படிங்கிற பேர்ல இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே சண்டை வந்தது இல்லையா, அப்போ இது போன்ற ஒரு விஷயத்த யோகி ஆதித்யநாத் அரசு செஞ்சுச்சு. அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் தங்கள் கடை முன்னால அவங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபையும் அட்ரஸ் ப்ரூஃபையும், யார் அந்த கடையோட ஓனர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் மாட்டி வைக்கணும். இது மக்களுடைய நல்லதுக்காக, மக்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க செய்யறோம் அப்படிங்கிற ஒரு ரூலை யூபி அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. இதற்கு கடுமையான எதிர்ப்பு எங்கன்னு தெரியுமா கிளம்பிச்சு? காங்கிரஸ் உடைய பிரியங்கா காந்தி கிட்டது தொடர்ந்து இதை விமர்சனம் பண்ணாங்க. அது எப்படி கடை உரிமையாளர்களை அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிபிகேஷன் கார்டை நீங்க டிஸ்பிளே பண்ண சொல்லுவீங்க? கடைக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறீங்களா, அதை டிஸ்பிளே பண்ண சொல்லுங்க. இல்ல கடைக்கு GST வாங்கியிருக்கீங்களா, அந்த GST நம்பரை டிஸ்பிளே பண்ண சொல்லுங்க. இது நியாயமான விஷயம். அதை விட்டுட்டு அந்த கடையுடைய ஓனர் யாரு என்ன, அவனுடைய பர்சனல் ஐடென்டிபிகேஷன் நம்பரை டிஸ்பிளே பண்ண சொல்றது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அவ்வளவு தூரம் வீரியமா பேசுறாங்க பிரியங்கா காந்தி. ராகுல் காந்தி இதை கடுமையா எதிர்த்தாரு. இதெல்லாம் கொஞ்ச வாரம் முன்னால நடந்தது. இன்னைக்கு யூபி அரசாங்கம் செஞ்ச அதே வேலைய ஹிமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் செய்யுது. இதுல பிரஸ் மீட்ல வேற இந்த விக்ரமாதித்ய சிங் யூபியில செஞ்ச மாதிரி இங்கேயும் நாங்க செய்யறோம் அப்படிங்கறத பெருமையா அவர் பேசுறாரு. இந்த விக்ரமாதித்ய சிங் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பொலிட்டீஷியன். அவருடைய அம்மா அப்பா எல்லாரும் பெரிய பொலிட்டீஷியன்ஸ்.
ஆனா இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மண்டி தொகுதியில கங்கனா ராணாவட்டை எதிர்த்து நின்னு தோத்து போனவர். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவர் இவ்வளவு பெரிய சங்கி அப்படிங்கறது தெரிஞ்சதுனாலதான், ஒரிஜினல் சங்கி கங்கனா இருக்கும் போது எங்களுக்கு எதுக்கு டூப்ளிகேட் சங்கி அப்படின்னு சொல்லி கங்கனாவுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ என்னமோ. இந்த ஆர்டரை பாஸ் பண்ணுன சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விமர்சனங்கள், காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மூன்று விஷயங்கள் கேட்டாங்க. ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை வந்து சரி பண்றதுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கோ உங்களுக்கு வேற ஐடியாவே கிடைக்கலையா? யூபி அரசாங்கத்துல யோகி செஞ்சதை நீங்க திருப்பி செய்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இத்தனைக்கும் யூபி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டோன்னா சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிட்டு இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் போடுறது ரொம்ப தவறு, இது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கே எதிரானது, ஒருத்தருடைய பர்சனல் ஐடென்டிட்டியை நீங்க டிஸ்பிளே பண்ண சொல்றது ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், அவருடைய தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்துல நீங்க தலையிடுறீங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அதை மீறியும் யூபி அரசாங்கம் அதை செஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது யூபி அரசாங்கத்தை பத்தி நீங்க காப்பி அடிக்கிறீங்கன்னா அப்ப என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? உங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்றது உங்களுக்கு வேற ஐடியாவே கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இரண்டாவது முக்கியமான கேள்வி, பிஜேபி பண்ண போறதுதான் காங்கிரஸ் பண்ணுதுன்னா அப்புறம் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? பிஜேபி ஆட்சியே நடக்கலாமே, மக்கள் எதுக்கு காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும்? இந்த கேள்வியை கேட்கிறாங்க. மூணாவது மிக முக்கியமான கேள்வி, ராகுல் காந்தியை நோக்கி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் உடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் நீங்க தான் அப்படின்னு தான் இத்தனை நாள் உங்களை மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் பிரச்சாரம் போது ஒவ்வொரு மேடையும் அந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு சின்ன ரெட் கலர் புக்கை வச்சுக்கிட்டு தானே நீங்க பேசுனீங்க, கைய உயர்த்தி உயர்த்தி இந்த கான்ஸ்டிடியூஷனை காமிச்சு காமிச்சு தானே பேசுனீங்க. இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க மதிப்போம், தனி மனித உரிமைக்காக போராடுவோம், காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு போராடுவோம், சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறையை வந்து எதிர்த்து நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க. பார்லிமெண்ட்ல பேசும் பொழுதும் நீங்க உறுதிமொழி எடுத்துக்கும் போதும் அந்த கான்ஸ்டிடியூஷன் உங்க கையில தானே இருந்தது. அப்ப இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையா? ஒரு பக்கம் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாத்துறோம்னு பேசுறது, இன்னொரு பக்கம் மைனாரிட்டிஸ் கிட்ட அவங்களுடைய ஐடியா எல்லாம் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. உங்களை நம்பிதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. காங்கிரஸ் உடைய ஃபேஸ் அப்படின்னா இன்னைக்கு ராகுல் காந்தியை தான் பாக்குறாங்க. நீங்க கடுமையா களத்துல போட்ட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு அது. மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எல்லார விட ராகுல் காந்திக்கு நிறைய தெரியும். பப்பு பப்புன்னு ஒரு காலத்துல உங்களை ஏளனம் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மோடிக்கு மாற்று ராகுல் காந்தின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா அது நீங்க களத்துல இறங்கி நேரடியா அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு நம்பிக்கை. இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நம்பிக்கைய உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு நொடி பொழுதுல அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ராகுல் காந்தி கிட்ட இருந்து இத பத்தி எந்த கருத்தும் வரல. ஆனா காங்கிரஸ் மேலிடம் சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சரை விக்ரமாதித்ய சிங்க டெல்லிக்கு வரவழைச்சு நல்லா லெப்ட் அண்ட் ரைட் டோஸ் விட்டுருக்காங்க. இப்படி நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பல தலைவர்களே இதை விமர்சனம் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இருந்தாலும் இந்த மாதிரி சைலண்ட் சங்கிகள் எவ்வளவோ பேர் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. முதல்ல தயவு செஞ்சு அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் ஒண்ணு அடக்கி வைங்க, இல்லைன்னா அப்புறப்படுத்துங்க. காங்கிரஸுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, செக்யூலரிசம். அந்த பவுண்டேஷன்ல தான் இவ்வளவு நாள் காங்கிரஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த செக்யூலரிசம் பவுண்டேஷன் இருக்கிறதுனாலதான் காங்கிரஸ் முக்து பாரத்னு எவ்வளவுதான் பிஜேபி பேசினாலும் அவங்களால முற்றிலும் காங்கிரஸ் ஒழிச்சு கட்ட முடியல. அந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற பவுண்டேஷனை காங்கிரஸ்ல இருந்த எத்தனையோ தலைவர்கள் காலங்காலமா நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டு போயிருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் பிஜேபியால அதை அசைச்சு பார்க்க முடிஞ்சதே தவிர அதை அப்புறப்படுத்த முடியல.
அரசியலமைப்பு சட்டத்தை கையில வச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாது. உங்க கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதை எப்படி பின்பற்றணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுக்க வேண்டியது உங்க கடமை, ஒரு தலைவரா உங்களுடைய கடமை. இது போன்ற தவறுகள்லாம் சின்ன தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எளிதில் கடந்து செல்ல முடியாது. இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாநில எலெக்ஷன்ல தெரியும். பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி போன்றவர்கள்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிஜேபியை விமர்சனம் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவோ ஹிந்துத்துவ ஐடியாலஜியை விமர்சனம் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தீவிரமாக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஐடியாலஜியை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். வெறும் எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணா மட்டும் பத்தாது, நம்ம கட்சியில என்ன நடக்குது அப்படிங்கறதையும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இதெல்லாம் கவனிக்காம நீங்க பார்லிமெண்ட்ல பேசினாலும் சரி, இல்ல யூஎஸ்ல போய் கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்ட கையில பேசினாலும் சரி, எல்லாமே வெறும் வாய் வார்த்தையா தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழிஞ்ச மக்களும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இதெல்லாம் சும்மா பேசுறாங்கப்பா, எலெக்ஷனுக்காக பேசுறாங்க, ஓட்டுக்காக பேசுறாங்க, இதெல்லாம் உண்மையிலே நம்ப இருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருப்பாங்களா அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நிலைமைக்கு தயவு செஞ்சு கொண்டு போயிடாதீங்க. இப்பதான் காங்கிரஸ் ஏதோ கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருக்கு, அதை உணர்ந்து நடந்துக்கங்க. எங்களுக்கு ஹிந்துத்துவ லைட் வெர்ஷன் தேவையில்லை. ஒரிஜினல் இருக்கும் போது எதுக்கு டூப்ளிகேட்? எங்களுக்கு ஹிந்துத்துவாக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் தேவை, அதை புரிஞ்சு நடத்துக்கங்க.